Hi viewers, welcome to Benimax. In the video, we will see the 10th Max Algebra exercise 3.1 second sum. Discuss the nature of roots of the following. First part, okay, first sum. X plus 2y minus z equal to 6, minus 3x minus 2y plus 5z equal to minus 12. X minus 2z equal to 3 கொடுத்திருக்காங்க. So இது மூணையும் first equation, second equation, third equation எடுத்துக்கலாம். First solution. First என்ன இருக்கு? X plus 2y minus z equal to 6 இருக்கு. So இது வந்து first equation. Okay. அடுத்து second equation என்ன இருக்குனா? Minus 3x minus 2y plus 5z equal to minus 12 இருக்கு. This is equation 2. At the third equation, x minus 2z equal to 3 irukku. This is third equation. Okay. So, first, na enna pandra appadina, the first two equation paarenga, inga plus 2y irukku, minus 2y irukku. Add panna y eliminate aagum, illaya? So, na edha eliminate pandren, y. Eliminate y. Y in equation 1 and 2. So, first equation, second equation, எடுத்து எதை eliminate பண்டுறேன் y. அப்பனா, first equation, first எழுதிக்கிறேன். X plus 2y minus z equal to 6. This is first equation. Minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது second equation. இப்பு இரண்டு equation ஏயும் add பண்டுறேன் பாருங்க. Add பண்ணம்போது 2y minus 2y cancel ஆயிரும். அப்பு add பண்ணம்போது இது cancel ஆயிருது. இங்க என்ன வருது 1x இருக்கு, இங்க minus 3x இருக்கு. அப்பு இங்க என்ன வந்துரும் minus 2x. 5z minus z என்ன வரும் plus 4z. Equal to 6 minus 12 என்ன வரும் minus 6. Okay. So இப்பு இந்த equation வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எல்லாமே 2 ஆல cancel ஆகும் இல்லியா. So ஒரு minus 2 ஆல divide பண்ணிரேன். Divided by minus 2. So, minus 2 வால் divide பண்ணா, இங்க என்ன வரும் minus 2 cancel ஆரப்பங்க x வரும் இங்க என்ன ஒரு plus இருக்கிறேனால minus 2z வரும் இங்க minus cancel ஆயிரும் என்ன வரும் 3 வரும் இல்லியாம் So, இத வந்து நான் 4th equation எச்சுக்கிறேன் Okay, இப்ப x term, z term தான் இருக்கு இப்ப நமக்கு 3rd equationல என்ன இருக்கு x term, z term இப்ப இந்த 2 equation, 3rd and 4th எடுத்தா என்ன இருக்கு z ஓட coefficient equal இருக்கு இல்லையா z ஓட coefficient equal இருக்கு அப்ப இத வந்து நம்ம subtract பண்ணா cancel ஆகும் So, நான் இப்ப z eliminate பண்றேன் from equation 3 and 4 Okay, eliminate z in equation 3 and 4 okay so 3 and 4 எடுத்தா 3rd equation நான் எழுதிக்கிறேன் first x minus 2z equal to 3 இருக்கு அடுத்து 4th equation x minus 2z equal to 3 இருக்கு so இப்ப நான் sign change பண்ணி subtract பண்ணிரேன் sign change பண்ணிரேன் இங்க minus வரும் okay so பருங்க இதுவும் cancel ஆயிரும் இசட்டும் cancel ஆயிரும் எல்லாமே cancel ஆயிரும் இல்லியாம் எல்லாம் cancel ஆயிருங்க சொங்க என்ன வந்துரும் 0 இங்க என்ன வந்துருக்கு 0 இப்பு நமக்கு என்ன கடக்குத்து நான் ஒரு identity 0 equal to 0 கடக்கிது so here we arrive at an identity 0 equal to 0 okay so 0 equal to 0 வந்துச்சினா நான் அல்ரடி example நான் explain பண்ணிருக்கிறேன் 0 equal to 0 வரும்போது இங்க என்ன எழுதுனோம் infinite number of solution so this equation system has infinite number of solution எழுதுனோம் okay hence the system has infinite number of solutions okay so 0 equal to 0 நீ வந்தா என்ன எழுதணும் the system has infinite number of solution so இப்ப second sum 2y plus z equal to 3 into minus x plus 1 இருக்கு
அடுத்து மைனஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இக்குவேஷன் எழுதுகிறேன், டூ ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்குது. ஸோ இந்த மைனஸை உள்ள இந்த த்ரீயை உள்ள மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன வரும், டூ ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் டேம் அங்கே கொண்டு வரும். அப்போ இந்த சைடு வரும்போது மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் த்ரீ எக்ஸ். ஆல்ரெடி வி ஹாவ் ப்ளஸ் டூ ஒய் இருக்குது, ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துட்டு, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ எக்ஸ் சாரி மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு இருக்குது. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது மைனஸ் ஒன் பை டூ. அப்போ இந்த டூ வந்து இங்கே வரும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மை டூ வந்து டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் வந்து என்ன வந்துடும், சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஒய் என்னது ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ இன்ட்டு இசட் டூ இசட் ஈக்குவல் டு என்ன இருக்குது, மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மூணு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இசட் எலிமினேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டூ ஈக்குவேஷனில். அப்போ எலிமினேட் இசட் இன் ஈக்குவேஷன் ஒன் அண்டு டூ, இசட்டை எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டும் ஆட் பண்ணணும் இல்லையா, ஆட் பண்ணால் இசட் எலிமினேட் ஆகும். அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு த்ரீ இருக்குது, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இருக்குது. இப்போ ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆகும், த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன வரும், டூ எக்ஸ் வரும், டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் என்ன வரும், ஃபைவ் ஒய் வரும், இங்கே என்ன வரும் த்ரீ சாரி த்ரீ மைனஸ் ஃபோர் என்ன வரும், மைனஸ் ஒன் வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ இதை வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து இசட்டை எலிமினேட் பண்ணணும் சரியா. அப்போ இங்கே டூ இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் டூ ஆகணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், டூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எலிமினேட் இசட் இன் ஈக்குவேஷன் டூ அண்டு த்ரீ. அப்போ எலிமினேட் பண்ண என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை டூ. செகண்ட் ஈக்குவேஷனை டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் வரும் இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே டூவால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அடுத்து நான் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன், சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இருக்குது. இப்போ ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும், இங்கே சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் என்ன வந்துடும், ஃபோர் எக்ஸ் வரும். இங்கே சிக்ஸு ஒய் ப்ளஸ் ஃபோர் ஒய் இருக்குது, அப்போ டென் ஒய் வந்துடும். இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் நைன் வருது இல்லையா. இப்போ பாருங்கள் இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ ஃபோரையும் ஃபைவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஃப்ரம் ஃபோர் அண்டு ஃபைவ். இப்போ இங்கே டூ எக்ஸ் இருக்குது, இங்கே ஃபைவ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே ஃபோர் எக்ஸ் இங்கே டென் ஒய் இருக்குது. இப்போ நான் அந்த ஈக்குவேஷனை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகும் இல்லையா. அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு டூ. அப்போ என்ன வரும், ஃபோர்த் ஈக்குவேஷனை டூவால் மல்டிப்ளை பண்ணால் டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபைவ் ஒய் டென் ஒய் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். இதில் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ என்ன வரும், ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நைன் இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணுறேன், சைனை சேஞ்ச் பண்ணால் தான் என்னாகும், கேன்சல் ஆகும். ஸோ ஃபோர் எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிரும், டென் ஒயும் கேன்சல் ஆயிரும், ஒய் டேர்மும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் நைன் மைனஸ் டூ என்ன வந்துடும், இங்கே செவன் வருது, இங்கே ஜீரோ வந்துட்டு. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஜீரோ ஈக்குவல் டு செவன் வந்திருக்கு, ஜீரோ நாட் ஈக்குவல் டு செவன் தான் இல்லையா. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஹியர் வி அரைவ் அட் அ கான்ட்ராடிக்ஷன். ஓகே,
Diction 0 not equal to 7. Okay, 0 not equal to 7. The system has inconsistent and has no solution. So இப்படி not equal வரும்போது contradiction வந்துச்சுனா நம்ம என்ன எழுதணும்? The system has inconsistent and has no solution. No solution. Okay. Next, third sum, y plus z by 4 equal to z plus x by 3 equal to x plus y by 2. இப்படி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு equation, x plus y plus z equal to 27 கொடுத்துட்டாங்க. So, first இந்த equationல இருந்து நம்ம ரெண்டு equation form பண்ணலாம். First, இது ரெண்டே equal எடுத்துக்கலாம். Okay. அப்ப என்ன வரும்? Y plus z by 4 equal to z plus x by 3 ने எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது இப்படி cross multiply பண்ணணும். So, 3 into இது 4 into இந்த value. Okay. So, என்ன வரும் நமக்கு 4 அல multiply பண்ணா? 4 into z plus x. Okay. Z plus x. இங்க என்ன வரும் 3 into y plus z வரும். Okay. So, அப்போ 4 into z, 4z plus 4x equal to 3y plus 3z அப்படி வந்திருக்கு. சரியா? அப்போ என்ன வரும்? 4x இங்க 4z இருக்கு. இந்த plus 3z இங்க வரும்போது minus 3z ஆகும். plus 3 sorry minus 3y இல்லையா? இந்த plus 3y இங்க வரும்போது என்ன ஆகும்? minus 3y equal to 0 ஆயிடுச்சு. So, இப்ப 4x, 4z minus 3z என்ன வந்துரும் 1z வரும் இல்லையா? So, நம்க்கு என்ன வரும் 4x, இந்த minus 3y இல்லதிக்கலாம் 4z minus 3z என்ன வரும் 1z, z equal to 0. இதை வந்து first equation வச்சுக்கலாம். Okay. அடுத்து, இது ரண்டே equate பண்டுரும். இதையும் இதை அதையமரி equate பண்டுரும். அப்பு என்ன வரும் z plus x by 3 equal to x plus y by 2 நிருக்கு. Okay. So, இப்பா அதே மாதிரி cross multiply பண்ணலாமா? Cross multiply பண்ணுங்க 3 into x plus y equal to 2 into z plus x. Okay. So, இப்பா 3 அல multiply பண்ணுங்க என்ன வரும் 3 into x? 3x plus 3 into y? 3y. இங்க என்ன வரும் 2 into z? 2z. Plus 2 into x, 2x. Okay. இப்போ எல்லாத்தி ஒரே side கொண்டு வந்தல்லாம். So, 3x இருக்கு. Plus 2x இங்க வரும்போது என்னாயிரும் minus 2x ஆகும். இங்க plus 3y already இருக்கு. இந்த plus 2z இங்க வரும் minus 2z equal to 0. Okay. So, இப்போ 3x minus 2x என்ன வரும் x plus 3y minus 2z equal to 0. இது வந்து second equation. Okay, ரெண்டு equation இது. Already third equation நமக்கு questionலே குடுத்துட்டாங்க x plus y plus z equal to 27. அப்பா third equation என்ன இருக்கு? X plus y plus z equal to 27. இது வந்து third equation. இது given, okay? Givenல இருக்கு. இப்போ இந்த third 3 equation யும் நம்ம என்ன பண்ணப் போரும்? Solve பண்ணப் போரும். Solve பண்ணி x, y, z என்ன find பண்ணலாம். So, first நான் என்ன பண்ணிரேனாம்? இந்த first equationலையும் second equationல் எது eliminate பண்ணிரேனா, z eliminate பண்ணிரேன். Okay? So, eliminate need z in equation 1 and 2. So, first இங்க பாருங்க, second equationல் z என்ன இருக்கு, coefficient minus 2 இருக்கு. இங்க என்ன இருக்கு, plus z தான் இருக்கு. அப்பங்க 2 வரண்ணா, இந்த first equation புள்ள நம் என்ன பண்ணணும், 2 ஓல multiply பண்ணணும். Okay, so first multiply பண்ணிரலாம், first equation into 2. First equation into 2. First equation 2 ஓல multiply பண்ணா, 2 into 4x, 8x, minus 2 into 3y, 6y, plus 2z equal to 0 இருக்கு. இப்ப நான் second equation எழுதுறேன். Second equation becomes, என்ன வரும்? x plus 3y minus 2z equal to 0 நிருக்கு.
இப்போ ரெண்டும் என்ன ஆயிரும், இசட் ஆட் பண்ணும்போது இசட் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 8x ப்ளஸ் எக்ஸ் இருக்கு, இங்கே என்ன வந்துடும் அப்போ 9x. இங்கே மைனஸ் 6y ப்ளஸ் 3y என்ன வரும், மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இது 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம்ல, இப்போ டிவைடட் பை 3 போட்டால் என்ன வரும், 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, இதை வந்து நான் 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் ஒய் எக்ஸ் இசட் வந்து எலிமினேட் ஆகிருக்கு, அப்போ அடுத்து ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து இசட்டை இன்னும் எலிமினேட் பண்ணணும். நான் அதுக்கு எது ரெண்டும் எடுக்கிறேன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அகெயின் எதை எலிமினேட் பண்ணுறேன், இசட்டை எலிமினேட் பண்ணுறேன். அப்போ இசட் எலிமினேட் ஆகணும்னா இங்கே 2 இருக்குது, அப்போ இங்கே என்ன வரணும், 2 வரணும். அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ எலிமினேட் இசட் இன் ஈக்குவேஷன் 2 and 3. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. இங்கே ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், இங்கே என்ன பண்ணணும், எலிமினேட் ஆகணும்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 எழுதலாம், தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2. 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், தேர்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 54. 2 × 27 = 54. இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0 இருக்குது. சரியா? இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் இசட் என்னாயிரும், எலிமினேட் ஆயிரும். அப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3y 5y ஈக்குவல் டு என்ன இருக்குது, 54. அப்போ இது வந்து 5th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 4th ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் இருக்குது, டேர்ம் இருக்குது. 5th ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் இருக்குது. இப்போ இதில் இனி எக்ஸை எலிமினேட் பண்ணலாம். இங்கே 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது. அப்போ ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் எக்ஸ் என்னாகும், எலிமினேட் ஆகும். அப்போ நான் என்ன எழுதுறேன்னா, 4th ஈக்குவேஷன் மைனஸ் 5th ஈக்குவேஷன். 4th ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. 5th ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 54. இப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா சைன் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஒய்யும் மைனஸ் 5y என்ன வந்துடும், மைனஸ் 6y ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 54. ஓகே, ஸோ இப்போ y அப்படின்னா என்ன வரும், மைனஸ் 54 டிவைடட் பை மைனஸ் 6 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 166 இங்கே என்ன வரும், 9 வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, 9 வந்துட்டு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர்ட் இதில் 4th ஈக்குவேஷன்லேயோ 5th ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இது 4th ஈக்குவேஷன், எதை ஒய்யோட வேல்யூ 9 இருக்குது, இதை வந்து 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 3x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. 3x இஸ் ஈக்குவல் டு 9, இங்கே மைனஸ் 9 இங்கே வரும்போது ப்ளஸ் 9 ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/3 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும், 3 வந்துடும். இப்போ எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் இருக்குது, இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் என்ன 3, ஒய் என்ன 9, ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. 9 ப்ளஸ் 3 என்ன வந்துடும், 12 வரும். ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. அப்போ இசட் ஈக்குவல் டு 27, இந்த ப்ளஸ் 12 அங்கே போகும்போது என்ன ஆயிரும், மைனஸ் 12 ஆயிரும். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன வந்துட்டு, 15. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 15. அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். சொல்யூஷன், எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 3 இருக்குது. ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, 9 இருக்குது. இசட்டோட வேல்யூ 15 இருக்குது. நமக்கு இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும். அப்போ என்ன எழுதணும், தி சிஸ்டம் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். ஹென் ஓகே.